வாட்ச்மேன். அம்மா, இந்த போர்ட கரண்ட் கரண்ட். சரிங்க அம்மா. தமரா மைக்க போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. என்ன கௌரி, என்னாச்சு? அது வந்து அத்த மன்னிச்சுக்கோங்க அத்த. எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல. நான் ஏதேதோ பண்ணிட்டேன். நான் மெல்லுக்கு போயிருக்கவே கூடாது. போனதே தப்பு. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அத்த. இதுல இருக்க எல்லாமே மறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல कवल कौरी அதெல்லாம்க்கு உள்ளது தானே. உடம்புக்கு முடியலனா இடம் பொருள் பார்த்தா நடந்துக்க முடியும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் சரியாயடும். ரெஸ்டா? எனக்கா? இனி உன அனுப்புற வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தா. வாங்க போலாம். பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கறப்போ. எப்படி எல்லாம் பண்ணம் பாத்தியா இன்னிக்கு மெல்ல அத்த? இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்பவே இடம் கொடுக்க வேணாங்க. செய்யிறது தப்புனா அப்பப்பவே தட்டி கேட்றங்க. சும்மா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருக்கணும்ங்கற அவசியம் இல்லங்க. மில்லல நடந்த எல்லா விஷயத்தையுமே நாங்க கேள்விப்பட்டோம். அது ஏதோ ஒரு டிப்ரஷன். எல்லாத்துக்கும் எதிர்ப்பு காட்டிக்கிட்டே சுத்துனா பிரச்சனையோட வீரியம் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. अमेदिया கௌரி, மெல்லல நான் அவ்ளோ கோவமா கேவலமா நடந்துட்டனே. உனக்கு இமேல ஒரு துளி கூட கோவம் வரலையா? இல்லவே இல்லையே. ஏன் கோவப்படணும்? எதுக்காக கோவப்படணும்? அங்க நான் பார்த்தது தானே உண்மையான தாமரை. எங்க வேற மாதிரி பார்க்கற? அவ்ளோதான். என்னால சுலபமா வித்தியாசத்தை உணர முடியுது.
அதனால நான் ஒவ்வொண்ணுக்கும் தனித்தனியா ஷாக் ஆக முடியாது. நீங்க முழு மனசோட இந்த வீட்ல இல்லங்கறது தெரிஞ்சும் நான் நானாகவே உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க கோவப்பட்டாலோ இல்ல உங்களோட உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்தினாலோ அப்பவும் இதே போல பொறுமையா தான் இருப்பேன். உங்களுக்கு உதவியா நான் வேலையும் செய்வேன். அது என்னோட இயல்பு. அந்த இயல்பை அடிக்கடி மாத்திக்கல முடியாது. போகட்டும். எவ்வளவு நாள் போகும்? ஒரு நாள் இல்லனா ஒரு நாள். நான் உங்க மேல வைக்கிற அன்பு கண்டிப்பா ஜெயிக்கும். அவ்ளோ நம்பிக்கையா? என்னோட பொறுமை மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை. நான் இப்படிதான் தெரிஞ்சும் எப்படி உன்னால ஒரே மாதிரி இருக்க முடியுது? உனக்கு ஒரு நேரம் கூட யோசனை வராதா? வராமையா இருக்கும், வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நான் ஸ்ட்ரக் ஆக மாட்டேன். ஒருவேளை நான் குழந்தை பெத்துக்கிற ஆசைய இன்னைக்கு தள்ளி வச்சிட்டேனா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ போற வாழ்க்கைய நீங்களா கெடுத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். மத்தபடி இங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. என்ன மறுபடியும் ஒரு 10 மாசம் அத்தை வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஏற்கனவே சொன்னது போல நாங்களும் தாராளமா புள்ள பெத்துக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஐயோ ஏய், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க தாமரை? படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க. தாமரை 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 எழுந்துருங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகாதீங்க, மயக்கம் வருது பாக்குறீங்கல்ல. ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. நாளுக்கு நாள் நான் உங்களை வெறுப்பேத்தலன்னு பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க? இனி பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் ஆபத்து. தம்பி அண்ணி எங்க வெளியில போறியா? சொல்லுங்க அண்ணி. இல்ல எங்க வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா? அண்ணி நான் பேங்க் போயிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா ஒரு மருந்து தருவாங்க, அத வாங்கிட்டு வரணும். அவரும் எனக்கு வேற வேலையா வெளியில போயிட்டாரு. எங்க வீட்ல பாஸ்கரும் இல்ல. ஷூ என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணி 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 டென்ஷன் ஆகாதீங்க, பதறாதீங்க. நான் போய் வேணா வாங்கிட்டு வந்தறேன். அந்த மருந்து வாங்கிட்டு வந்து பத்திரமா என்கிட்ட கொடுத்துரு. சரிங்க அண்ணி. ஓகே. மருந்தா? இது போதுமே. நீ வாயண்டி. மா வாங்க போறது ஊசியும் நூலும். இதுக்கு எதுக்குமா மூணு பேரு? நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. அதுக்கு இல்லடி. மா அவ சொல்றதும் சரிதாமா, போயிட்டு வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா. அவ எதுக்குமா, வா நம்ம போயிட்டு வரலாம். சரி அவ இங்கேயே கிடக்கட்டும், வா. என்னங்க என்னங்க?
வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஏங்க இவ்வளவு பதட்டம்? கௌரி அண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அதுக்குன்னு யாரும் கேட்காம இவ்வளவு தூரம் வருவீங்களா? வீட்டுல யாரும் இல்ல, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. ஏங்க நான் பொறுப்பா வெளில நின்று சத்தம் போட்டேன், கதவையும் தட்டினேன், நீங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்னாச்சும் தெரியலன்னு தான் உள்ள வந்தேன். உள்ள வர தெரியுதுல்ல, வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே. அது எப்படிங்க முடியும்? அப்படி நான் சத்தம் போட்டிருந்தா இப்படி அழகான டான்ஸ ரசிச்சிருக்க முடியாதுங்களே. உங்களை முதல்ல கிளம்புங்க, அம்மாவும் அக்காவும் வந்துருவாங்க. அவங்க வந்துட்டா வேற வினைய வேணாம், கிளம்புங்க. வரட்டுங்க, வந்தா என்ன ஆயிட போகுது? எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு உரிமை இல்லையா? அவங்க கிட்ட நான் கேக்குறேங்க. ஐயோ, உரிமை ஆனியன்ல அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப கிளம்புங்க. என் வீட்டோட நிலைமை எனக்கு தான் தெரியும், தயவு செஞ்சு கிளம்புங்க போங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தத. நீங்க வெளிய போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் கிளம்பலான்னு. ஐயோ இல்ல, கடைக்கு போயிருந்தோம். வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. ஏய் தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறது குடுத்தியாடி? அத்த நான் இப்பதான் வந்தத, உள்ள வந்து ஒரு நிமிஷம் கூட நிக்க விடல, அப்புறங்க ஏதாவது குடுக்கறது. ஏய் இந்தாங்க தண்ணி குடிங்க. தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க போதும். கௌரி அண்ணி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஓ, இங்க வந்தா ஏதோ வேண்டாதவங்க வந்துட்ட மாதிரி ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றீங்க. அய்யய்யோ, அண்ணி ஒரு மருந்து தருவீங்கன்னு சொன்னாங்க, அதை தந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஐயோ தம்பி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ மேலதான் எங்களுக்கு கோவமே. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம திருப்பி அனுப்பியிருக்கா. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் மாப்பிளைக்கு போய் காஃபி எடுத்துட்டு வா, போ. நீங்க உட்காருங்க மாப்பிள, நான் தோ ஒரு நிமிஷம் வந்துறேன், உட்காருங்க. இந்தாங்க பையில எல்லாம் வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. நான் கௌரி கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரிங்க அத்தா. இந்தாங்க காஃபி. இந்தாங்க, நன்றி. சரி அப்ப நான் வரத்த. சரிங்க மாப்பிள, பாத்து போயிட்டு வாங்க. என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. அண்ணி இந்தாங்க. டேய் டேய் டேய், என்னடா இது, எங்க இருந்துடா வாங்கிட்டு வர? அம்மா அண்ணி வீட்ல இருந்து அத்தை கொடுத்து விட்டாங்க. அத்தை தாமரை நாலு வார்த்தை சேர்ந்தாப்புல பேசினா மயங்கி மயங்கி விழுந்துடுறாங்க, அதனாலதான் அம்மா கிட்ட சொல்லி ஒரு மருந்து தயார் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வர வேண்டியதானே?
எனக்கும் நேரம் வரும். அப்ப நான் கேட்கவே தேவையில்ல, அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எதுக்குமா சம்பந்தி அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இதுல என்னத்த தொந்தரவு இருக்கு? தாமரையும் அவங்களுக்கு இன்னொரு மக மாதிரி தானே. இருந்தாலும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயம். இப்படி நீ கேட்டு கேட்டு வாங்குறியம்மா, அவங்க மனசுலயும் ஆயிரம் கேள்விகள் வரும் இல்லையா? இல்ல அத்த, அப்படி எதுவும் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டியா? என்னத்த எனக்கு தராம? நீங்க ஏதோ தனியா சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ தாமரை, இது எல்லாமே உனக்கு மட்டும்தான். நாங்க யாரும் சாப்பிட முடியாது. உனக்காக ஸ்பெஷலா கௌரி வீட்ல இருந்து வந்திருக்கு. கௌரி தாமா வர வச்சிருக்கா? அடிக்கடி மயக்கம் ஆயிடுறீங்க, அத போக்குறதுக்கு தான் இந்த மருந்து உங்களுக்கு. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, அப்படி படுத்துறேன். இருங்க இருங்க, இன்னும் பால் கூட குடிக்கல. ரூம் கொண்டு வந்துருங்க. இந்தாடாமா கொண்டு வை. இந்தாமா. நாங்களும் புள்ள பெத்துக்குவோம். போ போ, உனக்கு இருக்குடி. இவர் எங்க போனாரு? எனக்கு பால். ஐயாக்கு தூக்க வர்றதா சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்தீங்க. ஆனா இங்க குளிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, நீங்க அங்க உட்கார்ந்து மாத்தி மாத்தி முக போட்டுட்டு இருப்பீங்க. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? வர வர நீங்க ஓவரா போறீங்க. ஏங்க, மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, நானா ஓவரா போயிட்டு இருக்கேன்? நீங்க தான் அன்பு அக்கறைன்னு இங்க வைக்க வேண்டியதெல்லாம் கொண்டு போய் மொத்தமா சேர்த்து வேற எங்கயோ வச்சிட்டு வரீங்க. அது ஓவர் இல்லாம வேற என்னமா? ஏங்க, முழுக்க முழுக்க மனசுக்குள்ள இதே பிரச்சனை தான் ஓடுமா? பாவங்க தாமரை, சும்மா வீம்புக்கு வம்பு இழுக்கிறா. ஓவராலா பார்த்தா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. அதான் நாங்க இருக்கோம், கவலை வேண்டான்னு நம்பிக்கை கொடுக்கற விதமா நான் நடந்துக்கிறேன். நடங்க நடங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நடப்பீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். கோச்சிக்காத புருஷா, காலம் கடுக்க கடுக்க நம்ம ஆசையும் அன்பும் இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்க போகுது. இது புடிங்க. சாரிங்க, எனக்கு காலில் ஒரே வலியா இருக்கு. அவர் இன்னும் வரல. அவர் வர வரைக்கும் என் கூட இருக்க முடியுமா ப்ளீஸ்? சரிங்க, நீங்க போங்க, நான் வரேன். இட்ஸ் ஆல் இன் தி கேம். கேம் எல்லாமே விளையாட்டா போகாம இருந்தா சரி. கோச்சுக்காதீங்க. ஐயோ, என்னாச்சு? கால் வலி தாங்க முடியல. எதாவது கொண்டு வரவா? இல்ல, காலை பிடிச்சு விட்டா போதும். நீங்க படுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம், சாஞ்சு உட்காந்துக்கோங்க. ஹப்
கால புடிக்க வச்சிட்டேன். இனி தொடரும்டி எல்லாம். கௌரி பரவாயில்லையா? நீ என்ன போயிட வேணா, எனக்கு என்னமோ பட படன்னு வருது. இல்ல இல்ல நான் போகல. சரி நான் படுத்துக்கட்டுமா? படுங்க. இந்தங்க காஃபி. சாரி கௌரி, உன்னை கீழே படுக்க வச்சிட்டேன். படுத்து படுக்கும் தானே? ஆமாமா, எனக்கு மறந்தே போச்சு. உங்களுக்கெல்லாம் கீழே படுத்தா தானே தூக்கம் வரும்? அப்படிலாம் இல்ல தாமரை, வஞ்சகம் இல்லாத மனசு. எங்க எப்படி படுத்தாலும் தூக்கம் வரும். அப்படின்னா நாங்க? ஐயோ, நான் என்ன மட்டும்தான் சொன்னேன். இப்படி எல்லாம் உன்ன படுத்துறனே, உனக்கு கோமே வரலையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அன்னபூர்ணி அம்மா வீட்டு மேல எனக்கு இருக்கிற விசுவாசம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நான் இப்படி எல்லாம் தான் காட்ட முடியும். காஃபி குடிங்க.